சவுக்கு சங்கர் அவர்கள் திருன்னு சொல்றதே வேற அசிங்கமா இருக்கு. இவெல்லாம் ஒரு புரோக்கர், இந்த புரோக்கர் திருன்னு சொல்வதற்கு அச்சமா இருக்கு. ஏன்னா தமிழக காவல்துறையில வேலை பணியாற்றக்கூடிய அந்த மகளிர், அந்த பெண்களை பற்றி மிக கொச்சையாக மிக இழிவாக ஒரு பதிவு செய்திருக்கிறார் ஒரு யூடியூப் சேனல்ல. என்னுடைய தங்கச்சிகளும் என்னுடைய உறவினர்களும் தமிழக காவல்துறையில் பணியாற்றாங்க, எல்லாருமே இது மாதிரிதான் போறாங்களா? அவருக்கு பெருசா சொல்லிக்கிறேன், ஊடகவியாளர், தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஊடகவியாளர் அப்படின்னு சொல்றாரு, பத்திரிகையாளர் சொல்றாரு. எந்த எதன் அடிப்படையில் அவர் பத்திரிகையாளர் ஊடகவியாளர்? நான் சொல்றேன், நியாயமா செயல்படக்கூடிய ஊடகங்கள்ல காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு புரோக்கர் யாரு? இந்த சவுக்கு சங்கர். பேரு சவுக்கு, சவுக்கு யாரு? அப்பன் பேரா? சவுக்கு யாரு? என் பேரு கர்ண, அப்ப பேரு தவசி தேவன், அதைத்தான் நான் வச்சுக்குவேன். சவுக்கு யாரு ஒப்பனான்னு கேட்கிறேன். ஒரு ஒரு ப்ரொமோஷன் வேணும்னா இன்ஸ்பெக்டரை பார்க்கணும், இல்லாட்டி டிஎஸ்பியை பார்க்கணும், அவரை பார்த்து அவர் படுக்கறைக்கு போகணும்னு சொல்றதுக்கு சவுக்கு சங்கர் வந்து சவுக்கால் அடிக்கணும்னு சொல்லுவாங்க. இல்ல, எடப்பாடி பழனிசாமி தேனியில முகாம் போட்டுருக்காரு, எடப்பாடி பழனிசாமி நான் ஆதரவு பேசுறேன், அவர் சந்திக்க தான் போனது, எடப்பாடி பழனிசாமி தேனியில முகாம் போட்டுருக்காரு, நீ எதுக்கு தேனிக்கு? அவருக்கு தேவை என்ன தெரியுதா? கஞ்சா. ஒரு நாளைக்கு 100 கிராம் கஞ்சா அவர் உபயோகிக்கணும். உபயோகிச்சுட்டு அந்த கஞ்சா அடிச்ச பிறகு என்ன வேணாலும் பேசிக்கலாம், நம்மளை காப்பாத்துறதுக்கு எவ்வளவு வந்துருவா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கஞ்சா அவங்க வந்தவன் தேனிக்கு. நல்ல விஷயங்களை சொல்லுங்களா, ஏத்துக்கலாம். உதாகரணமா ஒரு விஷயத்தை சொல்றது, எல்லாமே தெரிஞ்சது மாதிரி பேசுறது, எல்லாமே அறிஞ்சது மாதிரி சொல்றது, நீ யாரா? முதல் லஞ்ச ஒழிப்புத்துறையில ஒரு கிளாக், அப்பன் செத்ததுனால இந்த வேலை உனக்கு கிடைச்சது, இல்ல பெரிய பத்திரிகையாளரா நீ? ஊடகத்தை மிரட்டி பணம் வாங்குறாங்க. சவுக்கு சங்கர் கைதான விஷயம் என்பது சந்தோஷமான விஷயம் தான் சொல்லுவேன். இவன் கைதானது சந்தோஷமான விஷயம், ஆனா இவன் மேல நிறைய வழக்குகள் போடணும், நிறைய வழக்குகள் தோண்டி பார்த்த நிறைய வழக்குகள். பச்சை கிரிமினல். டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நம்மளோட அதிமுகவிலிருந்து மரியாதைக்குரிய தேனி கர்ணன் அவர்கள் இருக்காங்க, அவரோட நிறைவு கேட்போம். வணக்கம் சார். டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். தம்பி உங்களுக்கும் வணக்கம் சார். திமுக அரசை தொடர்ச்சியா சவுக்கு சங்கர் அவர்கள் விமர்சிச்சுட்டதா சொல்லப்படுது, அதனால இந்த கைது நடவடிக்கையா? இந்த கைது நடவடிக்கையை எப்படி பார்க்கறீங்க சார்? இல்ல, திமுக அரசை நானும் தான் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறேன். சகரம் எல்லோரும் நிறைய அரசியல் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, எல்லாரையும் கைது பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன சார், இந்த இந்தியாவில் பேச்சுரிமை இருக்கு, கருத்து சுதந்திரம் இருக்கு, ஆனால் திரு சவுக்கு சங்கர் அவர்கள் திருன்னு சொல்றதே வேற அசிங்கமா இருக்கு. இவெல்லாம் ஒரு புரோக்கர், இந்த புரோக்கர் திருன்னு சொல்வதற்கு அச்சமா இருக்கு. ஏன்னா ஒரு தமிழக காவல்துறையில வேலை பணியாற்றக்கூடிய அந்த மகளிர், அந்த பெண்களை பற்றி மிக கொச்சையாக மிக இழிவாக ஒரு பதிவு செய்திருக்கிறார் ஒரு யூடியூப் சேனல்ல. அத ஒரு அந்த யூடியூப் சேனலுடைய அந்த முதலாளி, ஒரு ஊடகவியாளர் அதை பேட்டி எடுக்கிறார். இதுதான் வந்து பரவலாக பேசப்படுது. அதன் மூலமாகத்தான் அந்த கைது நடவடிக்கை நடந்திருக்கு. அதை நான் வரவேற்கிறேன். ஏன்னா என்னுடைய தங்கச்சிகளும் என்னுடைய உறவினர்களும் அந்த தமிழக காவல்துறையில் பணியாற்றாங்க, எல்லாருமே இது மாதிரி தான் போறாங்களா? அப்ப நீங்கள் அப்படிதான் போனீங்களான்னு தான் கேள்வியா இருக்கு. ஏன்னா நீங்க ஒரு ஊடகவியாளர் சொல்றீங்க, எந்த ஊடகவியாளர்? நீங்க எதுல படிச்சு வந்தீங்க? நீங்க இங்க யாரு முதல்ல? இப்ப நீங்களே ஊடகம் தான். இந்த ஊடகம் உங்ககிட்ட கேள்வி கேட்கிறேன், சவுக்கு சங்கர் யாரு? யாருங்க சவுக்கு சங்கர்? அவரு பெருசா சொல்லிக்கிறா ஊடகவியாளர், தமிழ்நாட்டில மிகப்பெரிய ஊடகவியாளர் அப்படின்னு சொல்றாரு, பத்திரிகையாளர் சொல்றாரு. எந்த எதன் அடிப்படையில் அவர் பத்திரிகையாளர் ஊடகவியாளர் சொல்லுங்க பாப்போம். அவருடைய பின்புலம் என்ன? எப்படி வந்தாரு? அவர் என்ன பணியாற்றினாரு? எப்படி அந்த அவரு அரசு அதிகாரி அரசு ஊழியரா மாறினாரு? அதெல்லாம் வந்து எல்லா வரலாறும் தெரியும். அதுக்கடுத்தபடியா அங்கிருந்து அவர் சஸ்பெண்ட் எப்படி ஆனாரு, ஒதுக்கி வச்சாங்க, அரசு விஷயங்களை வெளிக்கொண்டு வந்தாரு. அதே மாதிரிதான் இந்த ஊடகத்திலையும் வந்து நிறைய, நான் என்ன சொல்ல வரேன், நியாயமா செயல்படக்கூடிய ஊடகங்கள்ல காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு புரோக்கர் யாரு? இந்த சவுக்கு சங்கர். பேரு சவுக்கு. சவுக்கு யாரு? உங்க அப்பன் பேரா? நான் கேட்கறேன், சவுக்கு யாரு? இப்ப என் பேரு கர்ண, அப்ப பேரு தவசி தேவன், அதைத்தான் நான் வச்சுக்குவேன். சவுக்கு யாரு ஒப்பனான்னு கேட்கறேன். என்னடா சவுக்கு சங்கர் உனக்கு? நீ நான் என்ன சொல்ல வரேன், சரி நீ திமுகவை எதிர்க்கிற, எடப்பாடி பழனிசாமி எதிர்த்த ஒரு காலகட்டத்தில் என்ன சொன்ன, கொடநாடு கொலை வழக்குல முக்கிய குற்றவாளி அவர் தான், தண்டனை வந்து அவர் தப்பிக்க முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு எம்ஜிஆரின் மறுவரும்னு சொன்னேடா சவுக்கு சங்கர், உனையதான் கேட்கறேன் நானு. எம்ஜிஆரின் மறுவரும்னு சொன்ன இப்ப, அப்ப உன்னுடைய நிலைப்பாடு தான் என்ன? இல்ல, நான் என்ன கேட்கறேன்னா, டிஎன் மீடியா வாயிலாக சவுக்கு சங்கர் அவர்களை சரி சென்றிருக்கிறார் அவர். இப்ப எப்படி அவனு ஜெயில் கஸ்டடி தான், அது எந்த மாற்றம் இல்லை. தமிழக காவல்துறையை நான் உண்மையிலே சொல்ல வரவேற்கிறேன், பாராட்டுறேன். ஏன்னா இது போன்ற புரோக்கர்கள்,
அந்த உங்களை உங்களை மாதிரி நல்ல ஊடகங்களை கெட்ட கெட்ட பேர் உண்டாக்கக்கூடிய புரோக்கர் ஊடகவாதி நான் சொல்ல வருவேன், போலி ஊடகவாதின்னு சொல்லுவேன் சர்வசங்கர. ஏ உனக்கு என்ன அருகதை இருக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய காவல்துறையைச் சேர்ந்த பெண்களை பற்றி இழிவாக பேசுவதற்கு? அவங்கெல்லாம் தாய்மார்கள் இல்லையா? உன்னுடைய அக்கா தங்கச்சியை நினைக்க மாட்டேன் நீ, இல்ல நீ அக்கா தங்கச்சியோட பிறந்திருக்கேன். அததான் அதனுடைய வெளிப்படத்தை நான் பதிவு போட்டிருக்கேன். இந்த இந்த கைது நடவடிக்கை தமிழக காவல்துறைக்கு ஒரு அதான் சொல்ல வரேன், என்னுடைய மரியாதை செலுத்துகிறேன்னு சொல்றேன். ஸோ அதுதான் நீங்க சொன்னது போல தமிழக காவல்துறையில இருக்கிற கூடுதல் டிஜிபி அவர்களையும் காவலர்கள் பெண் காவலர்களை பற்றியும் பேசியிருக்கிறார். ஸோ பொதுவாக வந்து இப்போ நம்ம இளைய தலைமுறையிலிருந்து வரக்கூடிய ஊடகவியலாளர்களுக்கும் இவங்களுக்கு ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. ஏன்னா இவங்க வந்து எல்லாத்தையும் நேரடியாக எதிர்க்கிறாங்க, நேரடியாக அம்பலப்படுத்துகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை இருக்கு. அப்படி இருக்கும்போது இவர்கள் இப்படி பேசுறது எந்த அளவுக்கு உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கு? காவல்துறையில பத்தி பேசும்பொழுது காவல்துறையினர் இதை எப்படி பார்ப்பாங்க இயல்பா? காவல்துறையில என்ன நடக்குது எது நடக்குது என்ற விஷயம் வந்து அவங்க ஆய்வு பண்ண அவசியம் இல்லை. அவங்க சரியா தான் இருக்கிறாங்க, அவங்க சரியாத்தான் இருக்கிறாங்க, அவங்களுடைய அந்த டிசிப்ளின் நல்லா தான் ஓடிட்டு இருக்கு. நம்ம அது கூட நுழைஞ்சு இங்க இது நடக்குது இது நடக்குது ஒரு ஒரு ப்ரொமோஷன் வேணும்னா இன்ஸ்பெக்டரை பார்க்கணும், இல்லாட்டி டிஎஸ்பி பார்க்கணும், அவர் பார்த்து அவர் படுக்கறைக்கு போகணும்னு சொல்றதுக்கு இதெல்லாம் வந்து சவுக்கு சங்கர் வந்து சவுக்கால் அடிக்கணும்னு சொல்ல வரேன். அதே சவுக்கால் அடிக்கணும் அப்படின்னு சொல்லலாம், அதுதான் வந்து தவறு. அது நான் என்ன சொல்ல வரேன், என்னுடைய தங்கையும் என்னுடைய அக்கா அதுதான் சொல்ல வரேன், அக்கா தங்கச்சியெல்லாம் அங்கே வேலை பார்க்குறாங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து இன்ஸ்பெக்டரை சரி பண்ணியோ எஸ்ஐயை சரி பண்ணியோ இல்லை டிஎஸ்பி சரி பண்ணியோ இல்லை எஸ்பியை சரி பண்ணி தான் அவங்க ப்ரொமோஷன் ஆகணுமா? அப்படித்தானே சொல்றாரு வெட்டா வெளிச்சமா இந்த ஒரு ஒரு யூடியூப் சேனல்ல சொல்றாரு. அப்ப சொல்லும் பொழுது தமிழக காவல்துறை முறையான நடவடிக்கை எடுத்திருக்கிறது, அதெல்லாம் ஏகப்பட்ட விஷயங்கள் அவர் மேல இருக்குங்க தம்பி, ஏகப்பட்ட விஷயங்கள். அவர் வந்து எங்க கைது செய்திருக்காரு நீங்க சொல்லுங்க பாப்போம், உங்களுக்கு என்ன தெரிஞ்சது எங்க கைது பண்ணிருக்காங்க அவரை? அவர் எந்த இடத்துல கைது பண்ணாங்க? தேனி எதுக்கு வந்தார்? எலெக்ஷன் நடந்து முடிஞ்சது, எலெக்ஷன் டைத்துல வந்திருக்கலாம், நீ ஒரு போலி பத்திரிகையாளர் சொல்லிட்டு இருக்க, போலி ஜேர்னலிஸ்ட் சொல்லி, அது நாங்க எங்களை பொறுத்தளவுக்கு போலி ஜேர்னலிஸ்ட் தான், ஒரு புரோக்கர். ஆனா தேனி இப்ப எதுக்கு வந்த, அது எங்களுடைய கேள்வி. என்னன்னா தேனி அவருக்கு தேவை என்ன தெரியுதா? கஞ்சா. ஒரு நாளைக்கு 100 கிராம் கஞ்சா அவர் ஓய்க்கணும். ஓய்ச்சிட்டு அந்த கஞ்சா அடிச்ச பிறகு என்ன வேணாலும் பேசிக்கலாம், நம்மளை காப்பாத்திருக்க எவ்வளவு வந்துருவா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கஞ்சா வாங்க வந்தவர்தான் தேனிக்கு. இப்ப தேனியில அவருக்கு என்ன வேலை? இல்ல எடப்பாடி பழனிசாமி தேனியில முகாம் போட்டிருக்காரா? இல்ல எடப்பாடி பழனிசாமி நான் ஆதரவா பேசுறேன் அவர் சந்திக்க தான் போனேன், எடப்பாடி பழனிசாமி தேனியில முகாம் போட்டிருக்காரு, நீ எதுக்கு தேனிக்கு வந்த? அப்ப தேனியில என்ன விஷயம்னா இங்க கஞ்சா கிடைக்குது தேனி மாவட்டத்துல. அது உங்களுக்கு எல்லாம் குடவர்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும், தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு தேனியில கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்கிறது. அப்ப தேனிக்கு கஞ்சா வாங்க வந்தவர் தான் மாட்டிக்கிட்டாரு. ஆனா அவர் மாட்டும் போது அவரை நல்லா செக் பண்ணாங்களா கஞ்சா கிடைச்சான்னு தெரிய வரல, காவல்துறை அதிகாரியத்தையும் கேட்கணும். அப்படி இருக்கும்பொழுது என்ன நான் என்ன சொல்றேன், ஒரு பத்திரிகையாளர்னா ஒரு பொதுப்படையான கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும். என்ன சொல்றீங்க, எடப்பாடி பழனிசாமி கொடநாடு கொலை வழக்குல கம்பி எண்ணாம இருக்கவே முடியாது, யாருனாலும் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்றீங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அவர்கிட்ட கட்டுக்கட்ட பணத்தை வாங்கிட்டு என்ன சொல்றீங்க, எம்ஜிஆரின் மறுபுருவம், இவரை யாருனாலும் அசைக்க முடியாது, அவருக்கு அப்படி இப்படி ஒண்ணு பெருசா வந்து பேசுறீங்க. அப்ப நான் என்ன சொல்ல வரேன், நானு உங்களை போட்ட ஊடகத்துல பேசக்கூடிய நபர் தான், நாங்கெல்லாம் வந்து ஒரு பைசா நாங்க வாங்க மாட்டோம். நீங்க வந்த இப்ப டிஎன் மீடியாக்கு வந்து எனக்கு டீ கொடுப்பாங்க, ஒரு தண்ணி கொடுப்பாங்க குடிக்கிறதுக்கு அவ்வளவுதான், ஆனா சாப்பாடு வாங்கிடுறோம் சொல்லுவாங்க. ஆனா இவனை வர வைக்கிறதுக்கு நீங்க ஒரு 3000 இல்ல 4000 போட்டத்தான் வருவான். அப்படி வாயை வித்து புழைக்கிறவன் அது நல்ல கருத்தை மக்களுக்கு சொல்லணும், நல்ல விஷயங்களை சொல்லணும், புரியுதுங்களா? வாயை வித்துதான் புழைக்கிறாங்க, நல்ல விஷயங்களை சொல்லுங்களா ஏத்துக்கலாம். புதாகரமா ஒரு விஷயத்த சொல்றது, எல்லாமே தெரிஞ்சது மாதிரி பேசுறது, எல்லாமே அறிஞ்சது மாதிரி சொல்றது, நீ யாருடா முதல்ல? அதான் கேட்கறேன், நீ யாரு? லஞ்ச ஒழிப்பு துறையில ஒரு கிளாக்கு, அப்பன் செத்ததுனால இந்த வேலை உனக்கு கிடைச்சது, இதுதான் உன்னுடைய பின்புலமே, இதுதான் வேற என்ன இருக்க பின்புலம்? இல்ல பெரிய பத்திரிகையாளரா நீ? எத்தனையோ பத்திரிகையாளர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, அமைதியா இருக்கிறாங்க, அதுதான் பொதுப்படையான கருத்துக்களை சொல்றாங்க, எல்லா ஊடகங்களையும் நம்ம பாக்குறோம், நீ யாருன்னு கேக்குற உடனே நீ உன சொன்னே அது வைரல் ஆகிற மாதிரி வைரல் ஆக்குறாங்க. ஆனா எங்களுக்கு தெரியுது நீ பண்றது பூரா ஃப்ராடு பித்தலாட்டம், ஊடகத்தை மிரட்டி பணம் வாங்குறாங்க, அவன் உங்களை போன்ற ஊடகத்தை மிரட்டி பணம் வாங்குறான், அவன் ஊடகவியலாரா? அவனை நீங்க ஏத்துக்கிறவங்களான்னு கேக்குறேன். அதனால சவுக்கு சங்கர் கைதான விஷயம் என்பது
தமிழக மக்கள் இது நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், இவன் கைதான விஷயம் வந்து சந்தோஷமான ஒரு விஷயம் தான் சொல்லுவேன். இவன் கைதானது சந்தோஷமான விஷயம், ஆனா இவன் மேல நிறைய வழக்குகள் போடணும், நிறைய வழக்குகள் இருக்கு. இப்படி தோண்டி பார்த்த நிறைய வழக்குகள் இருக்கு, இப்படி தோண்டி பார்க்கணும். பச்சை கிரிமினல் சவுக்கு சங்கம் ஒரு இடத்துல குறிப்பிடுறாரு, போதைப் பொருள் விவகாரத்துல வந்து அரசு கொஞ்சம் கடுமையா நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு இயக்குனர் வெற்றிமாறன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அதை வந்து ட்வீட் பண்ணி சவுக்கு சங்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அரசே போதை கடத்துதே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அப்படிப்பட்டவர் இப்ப நீங்க தேனிக்கு அவர் போனதுக்கே இப்படி ஒரு காரணம்னு சொல்றீங்க, எப்படி எப்படி பாக்குறது? என்ன சொல்ல வர, போதைப் பொருள் போதைப் பொருளை பத்தி ஒருத்தர் பேசுறான்னா அவன் இந்த போதைப் பொருள் கடுமையா இருக்கக்கூடாது. நீத ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கஞ்சா சேர்த்து குடிக்கிறீங்க, ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கஞ்சா சேர்க்கு, நீ எதுக்குடா நீ போதைப் பொருளை பத்தி பேசுற? அது அரசு பார்த்துக்கிறோம், அது மக்கள் வந்து திருந்தி வருவார், அது வந்து அவன் விடுபட்டு வருவார். நீ முதல்ல திருந்துறியா, கஞ்சா உடைச்சுதான் உன்னோட சேனல்ல உட்காந்து பேசிட்டு இருக்க. நீ கஞ்சா உடைச்சுதான் உன்னோட சேனல்ல நாலு வேலை வச்சுட்டு பாருங்க, அந்த சேனலுக்கு அத்தனை வேலுமே கைது, பூராமே 420. ஒருத்தர் வேலை வாங்கி தர்றவங்க காசை வாங்கிட்டு அதனுடைய சட்ட ஆலோசகர் அவன் கைது, எத்தனை பேர் இப்ப வாண்டடு. அப்ப ஒரு என்ன சொல்ல வர, ஒரு கேடி கும்பல் தான் நீங்க, கேடி கும்பல் தான் நீங்க. அப்ப நீங்க பத்திரிகை துறை என்பது ஒரு புனிதமானதுங்க, ஊடகத்துறை என்பது மிக புனிதமானது. அந்த ஊடகத்துறையை களங்கப்படுத்த வந்த கயவஞ்சகன் தான் சவுக்கு சங்கம். இவனை எல்லாம் வந்து வெளியில் நடமாட விடக்கூடாது. என்ன சொல்ல வர, இது போன்ற போலி ஊடகவாதிகளை, உங்களை போன்ற ஊடகவியலாளர்கள் நடமாட விடக்கூடாதுன்னு சொல்ல வரேன். இவன் தவறான கருத்துக்களை வந்து மக்கள்கிட்ட பரப்பி கஞ்சா வடிச்சு உட்காந்து பேசுறவன், பேசிட்டே இருப்பான், அங்க இருக்கு இங்க எப்படி இங்க எப்படி பேசிட்டே இருப்பான். அதை நம்புறவன் நம்புறான்ல, அப்ப தவறான ரீதி பேசுறதுக்கு நம்பக்கூடிய ஆளு இருக்கா? அதனால இவன் பெரிய ஆளு மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கும் கூட இவருடைய கைது நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவிக்கிறாங்க நிறைய பேர்கள். நான் என்ன சொல்ல வரேன், அதை வரவேற்கிறேன். தமிழக காவல்துறை சரியாக வேலை பார்த்திருக்கிறது. கண்டிப்பா இவன் மேல ஒரு வழக்கு மட்டுமல்ல, அந்த வழக்கு மட்டுமல்ல, கஞ்ச தேனிக்கு எதுக்கு வந்தான், தேனிக்கு எதுக்கு வந்தான், என்ன வேலை தேனியில்? எனக்கு தெரியும், நம்பர் ஒன் கஞ்சா வேணும் அப்படின்னு தேனிக்கு வந்ததுதான் நடக்கும். தேனியில் நிறைய கஞ்சா புழக்கம் இருக்கு. அப்ப இங்க வந்து வாங்கி போ வந்தாவே கையும் கிளமா சிக்கிக்கிட்டான். அப்ப இவன் மேல என்டிபி ஆக்ட் அந்த பிரிவுல இவன் மேல வழக்கம் போடணும். கஞ்சா வாங்க வந்திருக்கேன், வேற எதுவுமே இல்லை, இங்க யார பார்க்க வந்தான் சொல்லுங்க பாப்போம், தேனிக்கு எதுக்கு வந்த அந்த அந்த கேள்விக்கு அவன் பதில் கொடுக்கணும். அவர் ஒண்ணு சொல்றாரு சார், இப்போ என்ன கார்னர் பண்ணணும்னா எங்கிட்ட நேரடியா மோதுங்க, என்னுடைய அலுவலகத்தில் இருக்கிறவங்க, என்ன சந்திக்கிறவங்க, எங்கூட புலங்குறவங்க எல்லாம் வந்து கார்னர் பண்ணி என்ன தனிமைப்படுத்துறது, இது என்ன விதமான அரசியல் அப்படிங்கிறாரு. உங்களோட சேர்ந்தவங்க கூட ஃப்ராடுக்காரன் குத்திரட்டக்காரன் கொள்ளக்காரன் கொலகாரனா இருந்தா அப்புறம் எப்படி இருக்கும்? நீ யார் ஆதரிக்கிற அவனை கொள்ளக்காரன், யார் கொலகாரன்? எடப்பாடி பழனிச்சு. அதே மாதிரி உன்னுடைய ஊடகத்துல வேலை செய்யறவன் அத்தனை பேர் செய்திக்காரனா தான் சட்டம் சும்மா இருக்குமா, காவல்துறை சும்மா இருக்குமா கேட்கிறேன். இப்ப நான் இருக்கேன் தம்பி, நான் எல்லாரையும் விமர்சனம் பண்ணுவேன், எங்களுடைய இயக்கத்துக்கு எதிராக யார் இருந்தாலும் விமர்சனம் பண்ணுவேன், அது என்னுடைய கொள்கை. அப்படி இருந்து பாரு சவுக்கு சங்கர், எடப்பாடி விமர்சனம் பண்ணுவேன், எடப்பாடி பணம் கொடுத்தா எம்ஜிஆருக்கு அடுத்தாடுவேன். இப்ப திமுக பணம் கொடுக்கல, பணம் கொடுத்தா கலைஞருடைய மறு உருவம் ஸ்டாலின் தான், அவர் சரியாக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார், அவருடைய மகன் சரியாக அந்த அமைச்சரவை சரி செய்து கொண்டிருக்கிறார், நல்லா தமிழ்நாடு நிம்மதியா இருக்கு சொல்லுவேன். பணம் கொடுக்கல, அவங்க பணம் கொடுத்து அதுதான் சொல்ல வர, 3000 ரூபாய்க்கு ஒவ்வொரு ஊடகத்துல கஞ்சா உடைச்சிட்டு புலம்புற நாய் தான் நான் நேரடியா பார்த்திருக்கேன். உங்களை அப்புறம் ஊடக வேலைகள் பாவங்க, நீங்க காசு போட்டு அவங்க வர வச்சு உட்கார வச்சு பேட்டி எடுப்பீங்க. அதனால இது போன்ற ஈத்தனைகள் எல்லாம் சிறைச்சாலையில் வாழக்கூடியவர்கள், இவர்கள் நாட்டு நடமாட விடக்கூடாது. ஐயா, எடப்பாடி அவர்கள் சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பதிவு வெளியிட்டு இருந்திருக்காங்க. அதுலயுமே வந்து திமுக அரசு விமர்சிச்சு, ஸோ இது வந்து ஒரு கருத்து சுதந்திர ஒரு முடக்கமாக இதை பார்க்க வேண்டியதா இருக்கு, பொய் வழக்கு எல்லாம் ஏவி இந்த மாதிரி பண்ணணுமா அப்படின்னு எடப்பாடி அவர்கள் கேட்டிருக்காங்க. முதல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, எடப்பாடி பழனிசாமி கருத்து சுதந்திரத்தை பற்றி பேசுறதுக்கா, எடப்பாடி பழனிசாமிக்கு அதிகாரமே கிடையாது. ஏன்னா கொடநாடு கொலை வழக்கை பற்றி அந்த நேரத்துல இவர் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற பொழுது தெஹல்கா ஊடகம் வந்து வெளியிட்ட விஷயங்களை அவர் மேல வழக்கு போட்டார். அப்ப கருத்து சுதந்திரத்துக்கு உனக்கு இடம் இருக்கா? நீயே பச்சை கொலகாரன் கொள்ளக்காரன் நாடறிஞ்ச விஷயம். அப்ப கருத்து சுந்தரத்தை பத்தி பேசுறதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு அதிகாரம் கிடையாது, அதை விடுங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு மாமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க சவுக்கு சங்கர், அதனால சப்போர்ட் பண்ணி பேசிருக்கிறாங்க, அவ்வளவுதான் பேச்சு. இப்ப சவுக்கு சங்கர் வந்து இன்னொரு விஷயம் முன்வைக்கிறாரு, என்னன்னா திமுகவுடைய ஊழல்களை தான் நான் தொடர்ச்சியா அம்பலப்படுத்துறேன், அதுக்காக இந்த நடவடிக்கைகள் வேற விதமா எடுக்கிறாங்க
இது நம்ம மறுக்க முடியறதுங்களா? ஒரே விஷயம், திமுக ஊழல் 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 சொல்லும் போது நான் என்ன சொல்றேன், அது வந்து அது சார்ந்த துறை சார்ந்த நபர்கள் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப சவுக்கு சங்கர் இட்ட ஆணையில அவரு பிறப்பித்த ஆணையின் பேரில் தான் செந்தில் பானர்ஜி கைதா இருக்காரா? இல்ல நீங்க சொல்லுங்க. இல்ல அவரை பற்றி ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அது சார்ந்த துறை. நான் என்ன சொல்ல வரேன்னா, அதை பார்த்துருக்கோம். எந்த இயக்கத்திலையும் எந்த ஒரு பெரிய பொறுப்பில் இருந்தாலும் சரி, டிபார்ட்மெண்ட் வந்து சும்மா விடாது. அது அந்த சமயம் கிடைக்கும் போது கண்டிப்பா அதை வந்து அவங்க நடவடிக்கை எடுத்து ஆவாங்க. சம்பந்தம் இல்லாம புதாகரமா எதாவது பேசி தன்னை வந்து பெருசா கிரியேட் பண்ணிக்கிட்டு கூட வச்சிருக்கவன் பூரா ஃப்ராடு பித்தலாட்டக்காரன். அப்ப நீ யோக்கியனா தானே உன் கூட இருக்க யோக்கியனா இருக்க போறான். இப்ப பாருங்க, உன் கூட அத்தனை பேருமே வாண்டட், ஒரு சில பேர் கைதாயிருக்கிற, மத்த மெம்பரை வாண்டடு, இப்ப நீ கைது. அப்ப நீ எல்லாம் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஊடகவியலர்னு சொல்ல முடியுமா? அந்த அருகதை உனக்கு இருக்கா? அதான் கேட்கறேன். என்னுடைய அனுபவத்துல நிறைய ஊடகவியலர் சந்திச்சிருக்கிறேன். பொதுவான கருத்துக்களை தைரியமா சொல்லுவாங்க, அது மத்திய அரசாங்கம் சரி மாநில அரசு தைரியமா பேசுவாங்க. ஆனா இவனை மாதிரி இந்த சவுக்கு சங்கம் மாதிரி நிறமாறக்கூடிய பச்சொந்தி ஊடகங்களை நான் இப்பதான் பாக்குறேன். இது மாதிரி ஊடகவியாளர்கள் வந்து போலி ஊடகங்கள்லாம் வளர விடுறது உங்களை போன்ற நல்ல ஊடகங்களுக்கு கிட்ட விருதா வரும்னு நான் சொல்லுவேன். அவர் இன்னொன்னு குறிப்பிட்டிருக்காரு, அது நீங்க பாத்திருப்பீங்க. எங்களுடைய ஊடகத்துல, அதாவது சவுக்கு ஊடகத்துக்குள்ள வந்து கேமராவெல்லாம் வச்சு பதிவு பண்ணி எங்க ஊடக சம்பந்தமான உள்ள நடக்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க வேற ஒரு சேனல், அது குறித்து நாங்க புகார் அளிச்சிருக்கோம், அதை பத்தி நடவடிக்கை எடுக்கல, ஆனா எங்க மேல வந்து முகாந்திரம் இல்லாத வழக்குகளை தொடர்க்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு சவுக்கு சங்கர். இப்ப நீ சொல்றது போல அவரு இன்னொரு ஊடகம் வந்து வெளிக்கொண்டு வந்திருக்கு. இல்ல ஒரு விஷயம் நல்லவனும் நீங்க புரிஞ்சுக்கணும், எந்த ஒரு ஊடகமா இருந்தாலும் சரி, ஊடகம் பொதுப்படையான கருத்துக்களை தெரிவிக்கிற போது எந்த ஒரு எதிர்ப்பும் வராது, எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நிறைய ஊடகங்களை நான் பேட்டி கொடுத்துருக்கிறேன், அதெல்லாம் சொல்ல. சென்னையில் இருக்கக்கூடிய அத்தனை யூடியூப் சேனல்ல எனக்கு என்ன தெரியும், அத்தனை யூடியூப் சேனல் நேரடியா போய் பேட்டி கொடுத்துருக்கிறேன். ஆனா சவுக்கு ஊடகத்தை மட்டும் இந்த நிலைமைக்கு ஆக காரணம் என்ன? அவருடைய சார்ந்த அவருடைய சட்ட ஆலோசகர் அவருடைய பணியாற்றக்கூடிய அத்தனை தொழில்நுட்பம் அத்தனை பேருக்குமே பிரச்சனையாக காரணம். அப்ப நீ நடத்துறது என்ன? நீ நடத்துறது என்ன? புரோக்கர் தொழில், நீ ஊடக தொழில் அல்லது. அதனால பிரச்சனை வரத்தாங்க செய்யும். ஊடகம் என்றால் ஒரு அதுதான் சொல்ல வரேன், நீதிமன்றம் மாதிரி பார்க்கணும். நாங்க பாக்குறோம் ஊடகத்தை நீதிமன்றத்துக்கு ஈக்குவலா பாக்குறோங்க. ஊடகத்தை பொது நியாயம் பேசணும், நல்ல நியாயம் பேசணும் அப்படின்னு நாம பாக்குறோம். ஊடகம் என்பது சாதாரணமா நினைச்சிட்டா அது வந்து சாதாரணமா நினைக்கிறது யாரு? சவுக்கு சங்கர் எல்லாத்தையும் மிரட்டி நம்ம கையில வச்சுக்கிறான். அது வந்து நான் என்ன சொல்ல வரேன், இந்த ரஞ்ச ஒழிப்புத்துறை துறையில ஒரு கிளார்க்கா வேலை செஞ்ச உனக்கு அவ்வளவு இருக்குன்னா, ஊடகத்துக்குன்னே படிச்சு வந்தவங்களுக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் எவ்வளவு இருக்கும்? அவங்களே அமைதியான கருத்துக்களை சொல்றாங்க. உன்னைய மாதிரி கஞ்சா வடிச்சு சிகரெட் அடிச்சுக்கிட்டு 24 மணி நேரம் போதையில் இருக்கக்கூடிய ஒரு போதை ஆசாமி நீ தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த காவல்துறையில பணியாற்றக்கூடிய அந்த பெண்களை இழிவுபடுத்துறேன் நாயே. அந்த பெண்கள் யார்? தங்கச்சி யாரு? அவங்க எல்லாம் அயநாட்டு வந்தவங்க, நம்மளுடைய சகோதரிகள் தானே. அப்ப உன்னுடைய பேச்சு ட்ரெண்டிங் ஆகிறதுக்கு யாரையும் கூட சொல்லுவியா? உன்னுடைய பேச்சு வைரல் ஆகிறதுக்கு எதுவும் பேசுவியா? அப்ப அதுதான் இவன் எல்லாம் ஊடக வீரர் கிடையாது. இவனுடைய ஊடகம் முடக்கப்பட வேண்டும். அந்த அவன் பேர் ஒரு ஊடகம் வச்சிருக்கான, அந்த ஊடகமே முடக்கப்படணும், சிகில் வைக்கணும், அது அடுத்து செயல்படக்கூடாது. என்னுடைய விருப்பம், என்னுடைய விருப்பம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் வாழக்கூடிய அனைவருடைய விருப்பம். ஏன்னா இவன் பேசுறதெல்லாம் பூதாகாரமா, யாரையும் சட்டம் நான் எல்லாருக்கும் ஒரு விஷயம் உண்டு. இப்ப சவுக்கு சங்கர் கடந்து வந்த பாதையை நினைச்சு திரும்பி பார்க்க சொல்லுங்க. முதல்ல திரும்பி நீ யார்றா? நீ என்ன படிச்ச? எப்படி நீ இந்த அளவுக்கு வெளியே வந்த? உன் பின்புல என்ன? நீ உன்னுடைய விஷயம் கூட தெரிஞ்சுதானே இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த கைது நடவடிக்கை என்பது சரியாகத்தான் தமிழக காவல்துறை செய்திருக்கிறது. கண்டிப்பா சவுக்கு சங்கருடைய ஊடகமும் முடக்கப்பட வேண்டும். இவர் மேல ஒரு பிரிவு அல்ல, பல பிரிவுகளும் வழக்கப்பட வேண்டும். ஏன்னா அத்தனை பிரிவுகளும் இவர் சம்பந்தப்பட்டிருக்கிறார். தேனிக்கு வந்ததுக்கு முதல்ல பதில் சொல்லியா, தேனிக்கு எதுக்கு வந்த? யார் இருக்கு அவனுக்கு தேனிக்கு? நயம் கஞ்சா கிடைக்குங்க, சுத்தமான கஞ்சா கிடைக்கும்னு வந்திருக்கான். அதான் உண்மை. ஆனா கஞ்சாவோட கைப்பற்றினால் கைப்பற்றிருக்கலாம், அது வந்து கைது செய்த காவல்துறைக்கு மட்டும்தான் தெரியும். கஞ்சா வழக்கம் போட்டாகணும். இன்னொன்னு சார், இப்ப இது எனக்கு கேட்கணும்னு தோணுது. என்னன்னா, நீங்க சொல்றது போல ஒரு ஓகே, ஒரு முகாந்திரம் இருக்கிற ஒரு புகார வைக்கலாம், சரி, ஒரு விமர்சனத்தை வைக்கலாம், ஒரு குற்றச்சாட்டை வைக்கலாம், இதெல்லாம் சரி.
ஒரு துணிச்சலாக நீ அவதூறு கருத்துக்கள் பேசுறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கருத்துக்களை பேசக்கூடிய அந்த துணிவு அவர் பேசும்போதே அவ்வளவு கான்பிடண்டா பேசுவாரு. அந்த அந்த துணிச்சல்ல எப்படி நீங்க பாக்குறீங்க? போலி துணிச்சல் எவ்வளவுதான் நம்ம பக்கத்துல வந்துருவாங்க காப்பாத்திருவாங்க. போலி துணிச்சல் ஒரு விஷயம் நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்குங்க. இந்த ஜிபி முத்து மாதிரி கொச்ச கொச்சையா பேசுனா பெரிய ஆள் ஆகலாம் அப்படின்னு ஜிபி முத்து என்ன ஆரம்பிச்சாரு, அசிங்கசிங்கமா பேசுவார், காமெடியா பேசுவார், இன்னைக்கு பெரிய ஆளாயிட்டார். அவர் ஊடகத்துல ஒரு சினிமா துறைக்கே போயிட்டு வருவாங்களே. அது மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையும் எடுத்து எடுத்துட பெருசா வந்துருவோம் அப்படின்னு ஆனா போட்டு மிதிச்சிருவாங்க. உன்னைய பொதுப்படையான ஒரு கருத்து சொல்லாட்டி லாஸ்ட்ல நீ மிதி விட்டு செத்து போவியல, அது பெரிய துணிச்சலா? எங்க திமுக செய்யக்கூடிய சுட்டிட்டாங்களா? இல்ல இல்ல, ஒரு விஷயம், திமுக நான் வந்து திமுக எப்பயுமே எங்களுக்கு எதிரிதான், எப்பொழுதுமே எதிரிதான், அது எங்க ரத்தத்துல ஊறுனது. திமுக செய்யக்கூடிய நன்மையை பாராட்டவும் மனசு வேணுங்க. திமுக செய்யக்கூடிய குற்றத்தை நம்ம சுட்டி காமிக்கிறோம்ல, அதே மாதிரி நன்மைகளும் பாராட்டி பழகணும். அவன் தான் மனத, நீ பணத்துக்காக வேண்டி மாரடிக்கிற புரோக்கர் பையன். நீ என்ன ஒரு நான் சொல்ல வரேன், ஊடகம், ஊடகவியாளர், ஊடகவியாளர், எந்த ஊடகம், யாரு உன்னுடைய வரலாறு என்ன? ஊடகவியாளர் எத்தனை ஊடகவியாளர்கள் வந்து பொதுநாயம் பேசிட்டு இருக்கிற நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அதனால இது போன்ற ஊடகத்தையே மிரட்டுறான். இவ யாருங்க மிரட்டுறதுக்கு? இவ யாருங்க? ஊடக பல ஊடகவியாளர் மிரட்டுறான். காசுக்க வேண்டி நான் வந்தா 5000 கொடுக்கணும், டாக்ஸி அனுப்பணும்ன்றான. என்னடா என்ன நீ பேசுறவங்க பொய் ஃப்ராடு, நிமிஷ நிமிஷம் பச்சோந்தி மாதிரி நிறமாறக்கூடிய வார்த்தைகள் உன்னுடைய வார்த்தைகள். அப்படி இருக்கும் பொழுது அதுதான் நல்ல நடவடிக்கை நடந்திருக்கிறது. ஆக்சுவலி சில பேர் சொல்றாங்க அது சவுக்கு சங்கர் அவர்களுடைய பேச்சு இயல்பே அதுதான், அப்படி எதுவா இருந்தாலும் அப்படி படோடபமா பேசுவாரு, அது அவருடைய இயல்புன்னு பாக்குறீங்களா? இல்ல அவர் பலம் பொருந்தி ஏதோ ஒரு பின்னணி இருக்குதுன்னு பாக்குறீங்களா? இயல்புன்னா நான் தான் இயல்பு, சத்தியமான யாரும் பயப்பட மாட்டேன். இப்பவும் சொல்றேன், எப்பவும் சொல்றேன், என்னுடைய ஆயிரக்கணக்கான இன்டர்வியூ என்ன எடுத்து பாருங்க, நீங்க உங்க ஊடகத்துக்கு நிறைய கொடுத்துருப்பேன். என்னுடைய இயல்பான வார்த்தைகளை தான் பேசுவேன், யாருக்கும் பயப்பட மாட்டேன். அது வேற என்னுடைய கருத்து, நான் என்னுடைய கருத்தா தான் நான் பேசுவேன். ஆனா இவன் இயல்பெல்லாம் கிடையாது, நடிப்புக்காரன், போதை அடிச்சா ஒண்ணு, போதை அடிக்காட்டி ஒண்ணு பேசுவான். அதனால இயல்பான வார்த்தைகள் இவனுடைய வார்த்தைகளே கிடையாது. சோ இது எப்படி கொண்டு போவாங்க அந்த சவுக்கு சங்கர் வழக்க? உங்களுடைய ஆர்வம் இருந்தால் கூட பகிர்ந்துக்கீங்க. இல்ல கண்டிப்பா வந்து சவுக்கு சங்கர் போன்ற மக்களை குழப்பக்கூடிய ஊடகவியாளர் தேவையில்லை தமிழகத்துக்கு. மக்களை குழப்பக்கூடிய ஊடகவியாளர் தேவையில்லை. இவர் ஊடகவியர் கிடையாது, இவர் புரோக்கர் பையன். அதனால இனிமேல் நான் ஊடகவியாளர் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நிறைய நல்ல ஊடகவியாளர் நிறைய எனக்கு தெரியும், நல்ல மாதிரி கருத்துக்களை சொல்றாங்க, நேர்மையா போறாங்க. அதான் சொல்றேன், எந்த பக்கம் திசை திரும்பாம போறாங்க. அப்படி ஊடகம் இருக்கும்போது இவ மட்டும் பொய்யும் புராடம் பேசி பெருசா மக்களை கவர்ற மாதிரி வரா. ஆனா இது போன்ற ஆள்களை முறக்க வேண்டும். ஏன்னா நீ பேசுறது உண்மையா இருந்தா பரவாயில்ல, பொய்யா பேசுறீ, பிராடா பேசுறீ, போதை அடிச்சுட்டு பேசுறீ. அவர் சொல்றாரு லியோ ஸ்டாலின், இப்ப அவங்க சேனலுடைய தயாரிப்பாளர் லியோ ஸ்டாலின், அவருடைய கேர்ள் ஃபிரெண்ட கூட வந்து அவங்கள ஏதோ சிறு சண்டை வந்திருக்கு, அதை ஒரு காரணமாக்கி அது ஒரு இது ஒரு ட்ராப்பா ஒரு திட்டமிட்டு சதி செஞ்சு அவங்கள வழக்கு தொடர வச்சிருக்காங்க அப்படிலாம் சொல்றாரு. இவங்க என்ன பண்றாங்க? ஒருத்தர் சீட்டிங் பண்றான், ஒருத்தர் பாலியல் பலாத்காரம் பண்றான், யாராவது பெண்களை கவர் பண்றான், பல விஷயங்கள் நடக்குது. என்ன வேணாலும் நடக்கணும், இவங்களுக்கு தேவை பணம், பணக்குறிக்கோள், அதுதான். ஒரு நல்லொழுக்கம் தேவைப்படுது, ஊடகம் என்றாலே நல்லொழுக்கம். இப்ப உங்க ஊடகம் இதே வந்து டிஎன் மீடியாவுக்கு வந்திருக்கேன் நான், அங்க பெண்களும் வேலை பார்க்கறாங்க. எவ்வளவு ஒழுக்கமா வரக்கூடிய கெஸ்டன்ஸ் சரி, உங்ககிட்ட அவங்க அவளுடைய பேச்சும் அவங்களுக்கு நீங்க கொடுக்குற மரியாதை நம்ம பார்த்துக்கிட்டோம். அப்ப ஒரு ஊடகத்துல ஒரு பெண் தனிமையாக கூட அங்க செயல்படலாம், பணியாற்றலாம் என்பதை டிஎன் மீடியா வழியில பார்த்தேன் நான். ஒரே ஒரு பெண் மட்டும் தான் இருந்தாங்க, பல ஆண்கள் இருந்தும் கூட அந்த பெண்ணுக்கு உண்டான மரியாதை பாதுகாப்பு அங்க இருந்துச்சு. ஆனா இதே மாதிரி சவுக்கு சங்கர் ஊடகத்தோட பெண்ணுக்கு பாதுகாப்பு இருக்குமா? இருக்காது. இவங்க கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணிடுவாங்க, அப்படிப்பட்ட கிரிமினல்ஸ் இவங்க எல்லாம். நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி நன்றி.